நிலவில் மீண்டும் பறந்து தரையிறங்கிய விக்ரம் லேண்டர் இஸ்ரோ சொல்லும் காரணம் இதோ. நிலவில் பறந்து மீண்டும் சந்திரயான் 3 லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்கிய நிலையில மனிதன் சென்று திரும்பும் வகையிலான சோதனை மேற்கொள்ளப்பட்டதால் எதிர்பார்ப்பு வந்து கூடியிருக்குது. சந்திரயான் 3 விண்கலத்தின் மூலம் நிலவின் தென்துருவத்தில் தடம் பதித்த முதல் நாடு என்ற பெருமையை இந்தியாவுக்கு வந்து இஸ்ரோ வந்து பெற்றுத்தந்தது. தொடர்ந்து லேண்டரிலிருந்து தரையிறங்கிய ரோவர் வெப்பநிலை தகவல்களை வழங்கியதோடு சர்பர் உள்ளிட்ட தனிமங்கள் வந்து இருப்பதை வந்து உறுதி செஞ்சது. இந்நிலையில் 40 சென்டிமீட்டருக்கு லேண்டர் வந்து மேலும் உயர்த்தப்பட்டு 30 முதல் 40 சென்டிமீட்டர் தொலைவில் மீண்டும் பத்திரமா வந்து தரையிறக்கப்பட்ட வீடியோ வந்து இஸ்ரோ வந்து வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து ரேம்ப் உள்ளிட்ட அனைத்து கருவிகளும் முறையாக செயல்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சோதனையானது மனிதர்களை நிலவுக்கு அனுப்பி திரும்பும் வகையில் மேற்கொள்ளப்பட்டதாக வந்து இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பெரும் பேசும் பொருளாக வந்து உருவாகி இருக்குது. விண்வெளிக்கு மனிதன் அனுப்பும் ககன்யான் திட்டத்தை அக்டோபரில் இஸ்ரோ வந்து மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்த சோதனை முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது.